இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிக்கி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது சிக்கன் பக்கோடா. செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் கேஜ் சிக்கனை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதோட கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீசஸோட இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகிறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதை 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இதை பொறிச்சிக்கலாம். மிதமான தீயிலே பொறிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வரணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை நல்லா பொறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்துருங்க. திரும்பவும் அதே போல் பொறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது ஸ்பேஸ் விட்டே போடுங்க. அப்போ தான் குக் ஆகிறதுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துருங்க. இது நல்லா அந்த மாதிரி ப்ரௌனிஸாக வந்த பிறகு நான் எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் 1 பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.